Hello friends, welcome to Diya's Kitchen. இன்னைக்கு நம்ம Diya's Kitchen ல பொட்டு கடலை லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு கப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பில் முக்கால் கப் அளவு பார்த்திங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன். கால் கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா பொடிசாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கும் போதே நீங்கள் பார்த்திங்கன்னா ஏலக்காவையும் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதை நல்லா ஒரு வாட்டி அடித்து நம்ம எடுத்தாச்சு. சுகர் அப்படியே கூட சேர்க்கலாம், சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கீ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கீ சேர்த்து நீங்கள் எவ்வளோ கலந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவு பதம் உங்களுக்கு வராது. இதில் வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ நான் ஒரு 3-4 ஸ்பூன் பால் சேர்த்துருந்தேன். பால் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு பதம் வந்துடும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம குட்டி குட்டி லட்டு பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். 2-3 நாள் வரையும் 3 அதாவது 1 வீக் வரையும் கெடாமல் நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்ய தோணும். அதளவுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ், யாராவது டக்குன்னு கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் சட்டுன்னு ஒரு 10-15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை பை ஃப்ரெண்ட் தியா. தேங்க்யூ.